சிவபிரகாசத்தில் பார்த்தீங்கன்னா 101 விருத்தங்கள் இருக்கு. விருத்தம், விருத்தப்பாக்கல், 101 விருத்தப்பாக்கல். இதில் உண்மை அதிகாரம் பொது அதிகாரம்னு இரண்டு பகுதி இருக்குது. 101 விருத்தம், 101 விருத்தம், 101 பாட்டு மொத்தம், அது விருத்த பார்க்கலால் ஆக்கப்பட்டது. உண்மை அதிகாரம் பொது அதிகாரம் அப்படின்னு ரெண்டு 50-50 பிரிச்சிருக்காரு. அதை இந்த நூலை அவர் பாடும்போது சொல்கிறார், இந்த சிவபிரகாசத்தை புடை நூல் என்று சொல்லுவார்கள். அதாவது இப்போ நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன், இந்த பாடத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதை போய் இன்னொருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்னென்னலாம் சொன்னனோ அதை அப்படியே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்னை வழிமொழிஞ்சு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வேறு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும், புதுசாக சில விஷயங்கள்லாம் கிளியர் ஆகிருக்கும். அதையெல்லாம் சேர்த்து நீங்கள் புதுசாக யோசித்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிங்களோ அதை சேர்த்து சொல்லுவீங்களே, அப்படி சொன்னால் அதுக்கு புடை நூல்னு அர்த்தம். அது போல் புடை, புடை, புடை நூல், புடைனா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுபோல் வழிநூல் அப்படி சிவஞான போதத்தை, சிவஞான போதத்தில் மெய்கண்டார் சொன்ன விஷயங்களை அப்படியே விரித்து மட்டும் சொன்னார் சிவஞான சித்தியாரில் அருணன் சிவாச்சாரு. அதனாலதுக்கு வழிநூல்னு பேர், வழிநூல். ஆனால் இந்த சிவஞான போதத்தில் உள்ள, சிவஞான போதத்துக்கும் சிவஞான சித்தியாருக்கும் உள்ள விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு உமாபதி சிவாச்சாரியர் அவருக்கு திருவொருளாலே உணர்த்தப்பட்ட சில விஷயங்களையும் ஆகமத்தில் உள்ள சில விஷயங்களும் சேர்த்து இவர் பாடி இந்த நூலை நிறைவு செய்ததுனால இதற்கு புடைநூல் என்கின்ற இலக்கணத்தில் இதை சொல்லுவார்கள். சிவபிரகாசம் ஒரு புடைநூல். நீங்கள் சிவபிரகாசம் நாளைக்கு அடுத்தது படிக்கும்பொழுது உங்களுக்கு அதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம். அவர் சொல்கிறார், கருத்திலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து அரித்தியுடன் உரைப்பன் வளர் விருத்தம் நூறு ஆசில் சிவபிரகாசம் ஆகும் என்றே அப்படின்னு அந்த நூலை பற்றி சொல்கிறார். கருத்தில் உரை திருவருளும், அது அருணந்தி பாச்சாரியர் மெய்கண்டாரும் பாடின கருத்து இல்லாமல் இவர் கருத்துக்குள்ளே எதெல்லாம் புதுசாக தோன்றுகிறதோ அவங்க அவங்க வழியிலேயே, அதுக்குன்னு அவங்களுக்கு விரோதமாக கிடையாது, அவர்களுக்கு வழியிலேயே. அதே மாதிரி ஆசில் அது இறைவன் நூலும் ஆகமத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களையும் சேர்த்து அதில் மெய்கண்டார் சொல்லாத விரிவாக சொல்லாத விட்ட சில விஷயங்கள், ஆகமத்தில் சொல்லப்பட்ட புதிய விஷயங்களையும் சேர்த்து அறுத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறுனர், வளர் விருத்தம் நூறு ஆசில் சிவபிரகாசம் ஆகுமன்றே அந்த நூலுக்கு பெயர் வைக்கிறார். இலக்கம் பொறுத்து நான் சொல்கிறது இதான் அந்த நூலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த நூலில் ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா சில திரோதான சக்தியை பற்றி பேசும்பொழுது சினம் மறுவு திரோதாயி அப்படின்னு குறிப்பிடுறார். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு இந்த நூலில், சினம் மறுவு திரோதாயி. இந்த இந்த குறிப்பு வந்து வேறு எந்த நூல்லையும் கிடையாது. திரோதானத்தை பற்றி பேசும்பொழுது சினம் மறுவு திரோதாயி அப்படி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவபிரகாசத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அந்தகரணங்களில் ஆங்காரம் என்ற ஒரு தத்துவம் உண்டு. அந்தக்கரணங்கள் 36 தத்துவம் படிக்கிறவங்களுக்கு புரியும். அந்த அகங்காரம் என்கின்ற தத்துவம் தான் உங்கள் நம்ம உடம்புல உள்ள தசவாயுக்களை இயக்குகிறது என்கின்ற ஒரு குறிப்பு இந்த சிவபிரகாசத்தில் தான் கிடைக்கிது, வேற எங்கேயும் கிடைக்கல. உலக புரியுதுங்களா? உடம்புல உள்ள தசவாயுக்களை இயக்குவது நம் உடம்புல உள்ள அகங்காரம் என்கின்ற தத்துவம் என்பதை இந்த சிவபிரகாசம் சொல்லுகிறது. இது மாதிரி பல புதிய செய்திகள் நமக்கு சிவபிரகாசத்தில் கிடைக்குது. சரிதானே? இதான் நீங்கள் சிவபிரகாசம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சுருக்கமாக. இந்த நூலுக்கு இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் உரை இருக்குது. இதுதான் பழைய உரை, இலக்கணம் சிதம்பரநாத உரை, சிதம்பரநாத முனிவர் உரை. முனிவர் உரை அடுத்தது திருவருட்பயன் என்கின்ற நூல். திருவருட்பயன், இந்த திருவருட்பயன் என்பது 101 பாடல்கள் நம்ம அடங்கியது. இது முழுக்க முழுக்க திருக்குறள் போலவே இருக்கும். அப்படியே திருக்குறளுடைய வெண்பாவிலேயே இது அமைக்கப்பட்டிருக்கு, குறள் என்பாவிலே அமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய உமாபதி சிவாச்சாரியருக்கு திருக்குறள்னால் ரொம்ப பிடிக்கும். திருக்குறளை ரொம்ப எடுத்து ஆட்சி பண்ணுவார். திருக்குறளில் மொத்தம் எத்தனை பால்? 1333 பாலா? பாட்டு நான் கே பால் எத்தனை? 30 என்னென்ன பால்? அறத்து பால், பொறுத்து பொருள் பால், இன்பத்து பால்னு சொல்லக்கூடிய 3 பால் இருக்கு. இது என்னது அறம்பொருள் இன்பம்னா என்ன?
சரி. இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இதனாலும் புருஷார்த்தம்னு சொல்லப்படும். புருஷார்த்தம் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவது தான் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்பது. இந்த அறம் என்றால் வாழ்க்கையில் எக்காரணத்தை கொட்டு அறம் தவறிய வாழ்க்கை வாழவே கூடாது. சான்றவர்களால் பழிக்கப்பட்ட செயல்களை செய்யவே கூடாது. இப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அற வாழ்க்கைன்னு பேர். நல்லபடியாக தான் வாழ வேண்டும். தப்பு செஞ்சு வாழவே கூடாது. யாரும் நம்மளை பார்க்கல அப்படிங்கிறத அவர் தப்பு செஞ்சிடக்கூடாது. கங்காணி இல்லைன்று கள்ளம்பல செய்வார்னார் திருமந்திரத்தில் திருமூலம். அதில் யாரும் பார்க்கலங்கிறத செய்ய முடியுமா? நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய வேலைகளுக்கு 14 சாட்சி இருக்குதுன்னு சொல்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல வகுப்பில், 14 சாட்சி நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறார்கள். பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரன், ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 14 சாட்சி நம்மளோட அனுதினமும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு. ஆமாம், இதை சொல்கிறேன். சூரியன் சந்திரன் 14 சாட்சி. நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் நம்மளை 14 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனுதினம் சூரியன் சந்திரன் காற்று நெருப்பு வானம் நிலம் நீர் இதயம் நம்முடைய இதயம் அதான் மனசாட்சிங்கிறோம்ல அதுதான். யமன் பார்த்துட்ருக்கான் நம்ம கூட செய்யக்கூடிய காரியங்களை. பகல் இரவு, பகல்ங்கிற பொழுது பார்க்கறது, இரவு என்கிற பொழுது பார்க்கறது. அப்புறம் சந்தியா காலங்கள், ரெண்டு சந்தியா காலம், காலப்பொழுது சாயந்தரம் பொழுது சந்தி ஆகுதலே, அது பகலும் இரவும் சந்தித்து கொள்ளக்கூடிய காலம் சந்தி, அந்த காலங்கள். அப்புறம் தர்மம் எத்தனை வந்திருக்கு? இந்த 14 பேரும் ஒவ்வொரு காரியத்தோடு நம்ம சம்மந்தப்படாமல் செய்யவே முடியாது இல்லையா? ஒன்று பகலில் செஞ்சாகணும், அல்லது இரவில் செஞ்சாகணும், சாயந்தரம் செஞ்சாகணும்னா அதிகாலையில் செஞ்சாகணும் இல்லையா, அல்லது நிலத்தில் செஞ்சாகணும், நீரில் செஞ்சாகணும், காத்திருக்கும் போது செஞ்சாகணும். இந்த 14 பேர் இல்லாமல் நம்மளால் எதாவது செய்ய முடியுமா? அப்போ இந்த 14 பேரும் நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க சாமிகிட்ட இல்லை. ஐயோ காதல விழ, அம்மா கொஞ்சம், அம்மா கொஞ்சம் இருங்க. அதான் இரவுன்னு வச்சுட்டோம்ல, அதான் இரவுன்னு வச்சுட்டோம்ல, அதை ஆமாம் சந்திப்பொழுதுங்கிறது இரவு பகலும் சந்திக்கிறது, காலையில் இரவு பகலும் சந்திச்சுக்கிறது. மற்றபடி இரவுன்னு வச்சுட்டோங்க பொழுது இரவு முழுக்க அதில் இருக்குல்ல, பகல் சந்திங்கிறது பகல் முழுக்க அது இருக்குது, அதனால் அது பகல் ஆகிடுது. அதனால் இந்த 14 ஆமாம், அதனால் இந்த 14 பேரும் இல்லாமல் நம்மளை என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால் நம்மளை யாரும் பார்க்கல. முடிஞ்சிட்டா இல்லையா? பதினாலு பேர் நிர்ணயம் பண்ணிட்டீங்களா இல்லை? எல்லாரும் முடிஞ்சிட்டா இல்லையா? டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிட்டா இல்லையாம்மா? மா முடிஞ்சிட்டா இல்லையா? இல்லை கெட்டது செய்ய முடியாது. அதை நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி இந்த 14 பேரும் உங்களுக்கு காட்சி. யாரும் பார்க்கல நினைத்து கொள்ளக்கூடாது. அதனால் சொல்கிறேன், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளே கள்ளத்தால் கல்வே மணல்னர். மனசுக்குள்ளே நினச்சா கூட தப்பு தான் இல்லை முடியுது. மனசுக்குள்ளே நினச்சா கூட உங்களை எதையும் பார்த்து கொண்டு இதயம் ஒரு சாட்சியாக இருக்கு பாருங்கள். அதில் அதனால் எதையுமே ஒரு சாட்சியாக இருக்குது. அதனால் எதுவுமே நம்ம தப்பு செய்யாமல் தப்பு அதாவது நல்லது நம்மளை பார்க்கலன்னு நினைத்து கொண்டு எந்த காரியம் செய்து தர முடியாது. அதனால் அற வழியில் நடக்க வேண்டும் நாம் எப்பொழுதும். அடுத்து பொருள் ஈட்ட வேண்டும், அதுதான் பொருள். சம்பாதிச்சா சம்பாதிக்க வாழ முடியுமா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாங்க அங்குன்னார். அதனால் அற வழியில் நின்று பொருள் ஈட்டணும் இல்லையா? நான் எப்படியாவது சம்பாதிச்சா போதும், காசு பணம் தான் தேவை, எதை வேணாலும் செய்யலாம்னு செய்யக்கூடாது இல்லையா? ஈன்றால் பசிகான்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படிங்கிறது திருக்குறள்.
நம்ம அம்மா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டால் கூட சான்றவர்களால் பழிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து நீ அந்த சம்பாதிக்காதங்கிறார். இதுக்கு மேலே என்ன சார் சொல்கிறது அப்புறம்? ஈன்றால் பசிகாண்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைன்ட்டார். அதனால் அறவழியில் நின்று தான் பொருள் ஈட்ட வேண்டும். நீங்கள் அறவழியில் ஈட்டின பொருளை வைத்துக்கொண்டு இன்பம் அனுபவிக்க வேண்டும். ஐயா மணி ஐயா உட்கார சொல்கிறேன், வந்து உட்காருங்க. ஏன் அங்கே நின்று பார்க்குறீங்க? சும்மா வந்து உட்காருங்க, பாருங்கள் வாங்க. சுவாமி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, அதான் அவங்க நின்று பார்க்குறீங்க. அதனால் அறவழியில் தான் பொருள் சேர்க்க வேண்டும். அறவழியில் சேர்த்த பொருள் என்ன பண்ணணும்? பேங்கில் போட்டு பூட்டிக்கணுமா? அதனால் இன்பம் அனுபவிக்க வேணும் இல்லையா? சந்தோஷமாக குடும்ப குட்டியோட வாழணும், டூருக்கு போகணும், கொடைக்கானல் போகணும், ஊட்டிக்கு போகணும், அப்படி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். மனம் போன போக்கிலாம் இன்பத்தை அனுபவிக்கக்கூடாது இல்லையா? எது வரையறுக்கப்பட்ட இன்பங்களோ அதன்படி நம்ம இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த இன்பத்தை அனுபவித்தா அந்த இன்பம் நிலையானதா? அதனால் நிலையானதாகிய வீடாகிய இன்பத்தை அடைய வேண்டும். இந்த வீடு நோக்கி செல்ல வேண்டும் கடைசியில். அதனால தான் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு வச்சாங்க. வீடு வீடு பேர் முத்திக்கு போகணும் கடைசியில். வாழ்கிறதுடைய பயன் கடைசியில் முக்திங்கிறத உணரணும் இல்லையா? ஆமாம். அதனால் இந்த நாளத்தில் நமக்கு திருக்குறளில் மூணு மத்தம் பேசுகிறார். ஏன்னா மக்கள் திருவள்ளூர் காலகட்டத்தில் அறவழியில் நிறையா இல்லைங்கிறதுனால நீ குறைந்தபட்சம் மனுஷனாக வாழ்ந்தால் போதும், அதுக்கு பிறகு முத்திக்கு நீ அப்புறம் போய்க்கோ. இந்த மூணத்தில் நீ இருந்தினாலே கண்டிப்பாக என்ன பண்ணுவது? முத்திக்கு போவேன்றதுனால அவர் அப்படி வரையறுத்து முப்பாளாக வைத்தார். அந்த அவர் விட்டார் இல்லையா, வீட்டுப்பால் பாடாமல் விட்டார் பாருங்க. திருவள்ளுவர் அறுத்தப்பால் பொருட்பால் இன்பத்து பால் பாடினார். வீட்டுப்பால் பாடினாரா? பாடல. அந்த வீட்டுப்பால் தான் திருவருட்பயன். திருவருட்பயனாக நமக்கு உமாசிவாச்சாரியார் பாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த திருவருட்பயன் நூல் திருக்குறளுடைய தொடர்ச்சி தான். அதனால் சைவர்கள் திருக்குறளை பதிப்பிச்சா அப்படி பதிப்பிக்கணும். திருவருட்பயனையும் சேர்த்து நான்காவது பாலோட சேர்த்து தான் பதிப்பிக்கணும். இதை பல முறை நம்ம வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆமாம். அறம்பொருள் இன்பம் அது திருவள்ளுவர் பாடியிருக்கார், வீட்டுப்பாலை உமாவிசுவாச்சாரியர் பாடியிருக்கார். அப்படி சேர்த்து தான் நம்ம சைவர்கள் பதிப்பிக்கவே வேண்டும். ஆனால் அப்படி நிலத்தி பிரித்து பிரித்து தான் காலமாக காலமாக வைத்து கொண்டிருக்கிறோம் நாம். அதனால் அந்த திருவருட்பயன் என்பது நமக்கு உமாவிசுவாச்சாரியர் திருக்குறளுடைய வடிவத்திலே பாடியிருக்கிறார். அல்ல முதல் திருக்குறளே பாருங்கள், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று. அதை திருக்குறள் போலவே எப்படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்கிறாரோ, அதே போல் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று அந்த தொடக்கம் தொடங்குகிறது. ரொம்ப அற்புதமான நூல் இந்த திருவருட்பயன். எப்படி மின்விளக்கம் தொடக்க நிலையாளர்களுக்கு உதவி பண்ணுமோ அதே மாதிரி திருவருட்பயன் நமக்கு உதவி பண்ணும். திருவருட்பயனில் 10 அதிகாரம் இருக்குது. அது எப்படி அவர் 133 அதிகாரம் வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி இவர் 10 அதிகாரம் வைத்திருக்கிறார். அந்த 10 அதிகாரம் 13 நிலையிலிருந்து அடைந்தோர் தன்மை வரைக்கும் 13 நிலை, அதுதான் முதல் அதிகாரம். நிறைவு அதிகாரம் அடைந்தோர் தன்மை 13 நிலை அல்ல 13 நிலை. நிறைவு அதிகாரம் அடைந்தோர் தன்மை, முத்தியில் அடைஞ்சவங்களுடைய தன்மை என்னங்கிறத விளக்குகிறார் கடைசியில். இந்த நூலுக்கு இருந்த பழைய ஊரை சேது மடாலயம், சேது மடாலயம் நிரம்ப அழகிய தேசிகர் அவர் அருளி செய்த அந்த உரை தான் நமக்கு பழைய உரையாக போற்றப்படுகிறது. இருக்கு சேதுமடாலயம், சேதுமடாலயம் நிரம்ப அழகிய தேசிகர், சேதுமடாலயம் நிரம்ப அழகிய தேசிகர். இதுதான் திருவருட்பயனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அடுத்து வினாவென்பா என்கின்ற நூல். வினாவென்பா அப்படின்னா இதில் 13 பாட்டு தான் இருக்குது. 13 பாட்டுமே கேள்வியாகத்தான் அமைந்திருக்கும். கேள்வி கேட்கறது மூலமாகவே பதிலே வந்துடும். இப்போ நம்ம எப்படி கேள்வி கேட்கறது மூலம் பதில் சொல்ல முடியும்? நான் 9 மணிக்கு சாப்பிட்றோம்னு தெரியாதா, ஏன் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்குற, அப்படி என்ன அர்த்தம்? 9 மணிக்கு ஒரு சாப்பிட்டாருன்னு அர்த்தம். 9 மணிக்கு சாப்பிடணும்னு தெரியாதா, ஏன் என்ன சாப்பிடுவோம் சாப்பிடுன்னு கேட்குறேன்னு ஒருத்தர் கேட்டார்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? 9 மணிக்கு ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ கேள்வி கேட்டதில் பதில் வந்துட்டா இல்லையா? அது மாதிரி இவர் கேள்விகள் கேட்பது கேள்வி கேட்குற மாதிரியே பாட்டு பாடியிருக்காரு, அதுக்குள்ளே நமக்கு தேவையான பதிலெலாம் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் என்ன? வினா வெண்பா. வினானா என்ன? வினாவிலே வகை உண்டு. ஐய வினா, குடல் வினா, கொடை வினா, அறிவினா, அரியா வினான்னு இருக்குது. வினாவல் வகையே இருக்குது. இப்போ ஆசிரியர் மாணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார், ஏ 2 எத்தனைடான்னு கேட்டார். அப்படியே வாத்தியாருக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறாரு, அவனுக்கு தெரியுமான்னு கேட்குறதா சொல்கிறார். அதனால் அதுக்கு அறிவினான்னு பேர். வாத்தியார் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குற கேள்விக்கு அறிவினா.
ஸ்டூடெண்ட் சார் ரெண்டு ரெண்டு எத்தனை சார்னு கேட்டான்னா அது வாத்தியார் அவன் சோதிக்கிறான்னு அர்த்தமா? அவன் தெரிந்துவதற்காக, அது அறியாவினானதுக்கு பேர். எல்லாம் புரியுதுங்களா? இந்த ஃபோனை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஃபோனை அவர் கொடுக்க தயாராக இருக்காருன்னு அர்த்தம். அது கொடைவினா. விளங்க போகிறதுங்களா? இதை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டால் அவர் கொடுக்க தயாராகிட்டாருன்னு அர்த்தம், கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அது கொடைவினா. இதை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் குழல் வினா. வினாவிலே எத்தனை வகை இருக்குது பாருங்க, கேள்வி கேட்கறதுலே. அது சொன்னார் அதான். அதனால் அப்படியெல்லாம் இருக்குது. அது மாதிரி வினாவை வினாவாகவே பாடியிருக்காரு. அதில் ஒரு கேள்வி கேட்குறாரு சாமி உமாசிவாச்சார் தன்னுடைய குருநாதரை பார்த்து. ஆ, 13 பாட்டு, 13 வெண்பாக்கள். அற்புதமான ஒரு பாட்டு இதில் இருக்குது. நீடும் ஒளியும் நிறையுருளும் ஓரிடத்து கூடல் அரிது கொடைவினையேன் பாடிதன் முன் ஒன்றவார் சோலை உயர்மருத சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ என்று கேட்குறார். எவ்வாறு நீ நின்றாய் என்று கேட்குறார். தன்னுடைய குருநாதர் உமாவிசுவாச்சருடைய குருநாதர் யார்? உமாவிசுவாச்சருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர். வெரி குட், மறைஞான சம்பந்தர். அந்த மறைஞான சம்பந்தர் பார்த்து இவர் கேள்வி கேட்குறார். அந்த குருநாதர்கிட்ட தானே கேட்குறாரு. இவர் கேட்குறார் எப்படி? உலகத்தில் ஒரே டைமில் இருட்டும் வெளிச்சமும் ஒன்றா இருக்குமா? வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது. ஆனால் இருள்மயமாகிய நானும் ஒளிமயமாகிய நீங்களும் ஓரிடத்துல ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு இருக்கிறோமே எப்படின்னு கேட்குறார் தன்னுடைய குருநாதரை பார்த்து. நீடும் ஒளியும் நிறையிருளும் ஓரிடத்து கூடல் அரிது, ஒளியும் இருளும் ஓரிடத்து கூடல் அரிது. கொடு வினையேன் பாடு, நான் தன்னை சொல்லிக்கிறார் உமாசிவாச்சாரியார், நான் ஆணவ மலத்தினுடைய வடிவமானவன் இருளாகனவன். கொடுவினையின் பாடிதின் முன் ஒன்றவார் சோலை உயர் மருத சம்பந்தா. மருதூர் பன்னாடம் பக்கத்தில் கூடிய மருதூர் தான் அவருக்கு சொந்த ஊர். மருதூர் சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ இருட்டாகி எனக்கு முன்னாடி ஒளியாகி நீ எப்படி நிற்கிறாய் என்று கேட்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது ஒளி இருக்கிற இடத்துல இருள் இல்லாமல் போயிட்டுனு அர்த்தம் கிடையாது, இருள் இருக்கிற இடத்துல ஒளி இல்லாமல் போயிட்டுனு அர்த்தம் கிடையாது. ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த ரூமில் போயிட்டு இருக்கா இல்லையா? சரி, வேணாம், வெளியில் போங்க. அந்த வெளில ரோடு இருக்க சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்களே, அங்கே இப்போ ஒளி இருக்கு, இருட்டு இருக்கா இல்லையா இப்போ இந்த இடத்துல? வெரி குட், இருட்டு இருக்கு. கையை அப்படி மூடிட்டு உள்ளே பாருங்க, உள்ளே போய் இருட்டு இருக்கா இல்லையாங்க? இருக்கு. வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால இருட்டு ஒடுங்கி போயிருக்கு இல்லையா? இருட்டு வெளிச்சம் ஒடுங்கி போச்சுன்னா இருட்டு என்ன பண்ணிடுவார்? டாமினன்ட் பண்ணிடுவார், வெளிச்சம் அதிகமாகிடுவார். அப்போது நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. உயிருக்கு சதசத்துன்னு பேர், சிதசித்து சதசத்து சேதனாச்சேதனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. உயிர் நமக்கு ஆணவ மலமும் உண்டு, சிவபெருமானுடைய தன்மையும் உண்டு. இப்போ வகுப்பில் உட்காந்து சிவபெருமானை பற்றி சிந்திக்கிறோமா? வெளிச்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. இப்போ சிவபெருமானை சிந்திக்க விடாமல் வகுப்புக்கு நீ போக வேணாம், பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறோமா? இருட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரே பொருள் ஒரே இடத்துல, ரெண்டு பொருள் ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் அவர் கேள்வியாக சொல்லுகிறார். ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி இருக்குது? இருக்குது தான், நாம தான் அது. உயிர் இருக்கக்கூடிய அறிவு தான் அது. ஆணவ மலமும் பொருந்தியிருக்கு, சிவருமானமும் பொருந்தியிருக்கிறார். இருதிரத்து உள்ளது உயிர் அப்படின்னு சிவஞான பதம் சொல்லும். இருதிரப்பட்டது ஆன்மா அன்னார். விளக்கம் புரிஞ்சுக்கலாம். இப்படியான நுட்பமான கருத்துக்களை எல்லாம் இந்த நூலில் கேள்வி மூலமாக பேசுகிறார். இதுக்கு துரசையாதீன நமச்சிவாய தம்பரான் உரை பழைய உரை இந்த நூலுக்கு. துரசையாதீன நமச்சிவாய தம்பரான் உரை. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய நூல் போற்றி பகரோடை. போற்றி பகரோடை, இது பகரோடை வெண்பாக்களால் ஆக்கப்பட்ட நூல். இது பகருதல்னா சொல்லுதல்னு அர்த்தம். சொல்லும்படியாகவே செப்புலோசை மிகுந்து வருவதனால இது பகரோடை வெண்பா. இதில் 190 வரிகள் இருக்குது. இந்த போற்றி பகரோடை முழுக்க அடியன் பாடம் பேசியிருக்கேன். இது 190 வரிகள், 5 வகுப்பும் 6 வகுப்பும் தொடர்ச்சியாக 4ஆம் ஆண்டுக்கு சென்னை நிலையத்தில் இந்த பாடம் நடத்தியிருக்கோம். யூடியூப்பில் இருக்குது, வேணுன்னா கேளுங்க. போற்றி பகரோடை ரொம்ப அற்புதமான நூல், ரொம்ப அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த நூல். படிக்க படிக்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் கூட உலகத்தில் விஷயங்கள் உண்டா? நம்ம அம்மா கருவில் எப்படி உண்டாகிறோங்கிற விஷயத்தை கூட சொல்லுவார். எப்படி உலகத்தில் நம்மளை சாமி காப்பாற்றுறார்?
அம்மா என்கின்ற ஒருத்தரை வச்சு காப்பாத்துறாருங்கிறார். சிந்தை உருக முளை உருகும் தீம்பால் அப்படிங்கிறார். அம்மா குழந்தையை பார்த்தோன்னே அவளுக்கு அது வரைக்கும் ஏற்படாத ஒன்று புதுன்னு உண்டாகுது, அவளுடைய பால் ஸ்தனத்தில் பால் உண்டாகுது. அந்த பால்னு ஒன்று உண்டாகலை சுவாமினாக்க அம்மாவுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குப்பா இல்லையா? அம்மா ஒருத்தி இல்லைன்னா அந்த குழந்தைங்களாம் என்ன வருது உலகத்தில்? ஒரு குழந்தை ஒரு எந்த உயிரினமாக எடுத்துங்க, கோழியாக இருக்கட்டும், கொக்கா இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர வரைக்கும் தாய்ப்பாசம் என்கின்ற ஒன்று தானே காப்பாற்றுது. அதை அந்த தாய்ப்பாசமாக நீ இருக்கிற பெருமானே அப்படின்னு சாமியை போட்டிருக்கிறார். இருந்த படி போற்றி என்று போட்டுக்கிறார். சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சு வைப்பால் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படிலாம் அற்புதமாக வாழ்த்துவார். அந்த போற்றி பகருடைங்கிறது ரொம்ப அற்புதமான நூல். அந்த போற்றி பகருடை 190 வரி இதில் இருக்குது. இதில் தான் சொல்லுகிறார், அந்த காலையில் சொன்னோம் இல்லையா, நானார் வரையுடல் பிரிந்து நல்வனைதான் வானாளில் மாலாய் அயனாகி நீனாகர் வானாடர் கோமுதலாய் வந்த பெரும் பதத்து நானா விதத்தால் நலம்பெறும் நாடு ஆன்மா வெற்றி கடந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெண்குருவில் பால் வாட்ட இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படின்னு அவர் கேட்ட அந்த விஷயம் இந்த நூலில் தான் இடம்பட்டிருக்கு. யமன் வந்து உயிர்களை பார்த்து இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவின்னு கேட்குறான்னு சொன்னோம் இல்லையா, அந்த செய்தி இந்த போற்றி பக்கத்தில் தான் குறிப்பிடுகிறார் நம்முடைய மாவிசிவாச்சாரியார். அவ்வளோதான் அந்த நூலை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது கொடிக்கவி. கொடிக்கவி சொல்கிறேன். கொடிக்கவி ஏற்கனவே இந்த கொடிக்கவியோட சரித்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவரை ஜாதி பிரஷ்டம் பண்ணி வச்சதுனால இவரை அந்த இவருடைய பெருமையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சுவாமி திருமஞ்சன ஆணி திருமஞ்சன கொடியை ஏறாமல் எடுத்து வச்சிருந்தார். இவர் வந்து கொடிக்கவி பாடினார். ஒலிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலில் ஒன்று ஒலிக்கும் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்குகிறது. இப்போ சொன்ன இதே கருத்து தான், ஒலிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒலிக்கும். இருட்டு அதிகமானதுன்னா வெளிச்சம் கம்மியாக போயிடும், வெளிச்சம் அதிகமானதுன்னா இருட்டு கம்மியாக போயிடும். ரெண்டு எங்கே தான் இருக்குப்பா, ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆணவங்குலத்தினுடைய தன்மை உயிருக்கு உண்டு, அதே சமயம் சுமாவம் தன்மையும் உயிருக்கு ஏற்படும், ரெண்டு தன்மையும் உயிருக்கு உண்டு. சதசத்து என்று பெயருடையது சிதசித்து என்று பெயருடையது உயிர் என்ற உண்மையை வச்சு தான் அவர் பாடுறார். நாலே பாட்டு தான் அந்த நூலில் மொத்தமே இருக்குது. சின்ன சின்னது ரொம்ப சிறிய சாஸ்திரம் நமக்கு அது. இந்த கொடிக்கவிங்கிறது நமக்கு ரொம்ப சிறிய சாஸ்திரம், நாலு பாட்டு தான். அதான் அதை பற்றின தெரிஞ்சுக்கிற விஷயம் அது. அடுத்தது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரம் நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு தூது, தூது அப்படின்னா என்ன? செய்தி சொல்லி அனுப்புறது, செய்தி சொல்லி அனுப்புறது. தூதுல இரண்டு வகை இருக்கு, ஒன்று புறத்தூது, இன்னொன்று அகத்தூது என்று சொல்வார்கள். புறத்தூதுனா அரசர்களுக்குள்ளே செல்லக்கூடிய தூது. உன் நாட்டை பிடிக்க வர, உன் நாட்டு எனக்கு கப்பம் கட்டு, எனக்கு திரை செலுத்துன்னு தூதனை அனுப்பி சொன்னால் அது புறத்தூது. அகத்தூதனா தலைவன் தலைவி இடையில் நடக்கக்கூடியது, காதல் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்களிடத்தே சொல்லி அனுப்ப, தோழியையோ யாரையோ சொல்லி அனுப்புறதுங்கிறது தூது. எனக்கு அந்த செய்தியை கேட்டுட்டு வா. ஏன்னா அந்த காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் இல்லை, இல்லை இப்போனா யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை, மொபைல்லே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா தகவலை சொல்லிவிடுவாங்க, இந்த இடத்துக்கு வானா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, மீட் பண்ணிவிடுவாங்க. அந்த காலத்தில் தோழியை தான் அனுப்பணும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு இன்செக்யூராக ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப செக்யூரான விஷயங்கள் தோழிகிட்ட கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அது போய் ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஆடப்படுறது நினைச்சாலும் தெரியல. அதனால் அகிரிணை உயிரினங்களை தூதா விடுவது வழக்கம் உண்டு. வாத்து, மான் அப்படிலாம் அன்னப்பறவை இதெல்லாம் தூதா விடுவது வழக்கம். அப்படி தூதாக விடும்பொழுது இவர் தன்னுடைய குருநாதன் மறைஞான சம்பந்தரை தலைவனாக பாவித்து, இவர் தன்னை தலைவியாக பாவித்து, யார்? உமாபதி. வெரி குட். அவர் தன்னுடைய மறைஞான சம்பந்தருக்கு தூது விடுகிறார். எதை? தன்னுடைய நெஞ்சத்தை தூதா விடுகிறார். அதாவது நெஞ்சு விடு தூதுன்னு பேர். காலையில் சொன்னேன் தமிழில் எழுந்த உலா நூல்களில் முதன்மையான நூல் எதுன்னு சொன்னேன்? வெரி குட், திருக்கயிலாய ஞான உலா, அதுக்கு ஆதி உலான்னு பேர். அதேமாரி தமிழில் எழுந்த உலா நூல்களில், சாரி தூது நூல்களில் முதல் நூல் நம்முடைய நெஞ்சு விடு தூது தான். தூது அது வரைக்கும் ஒரு தனி இலக்கியமாக பாடப்படலை எங்கேயுமே, வேகம் புரியுதுங்களா? அது வரைக்கும் ஒரு தனி நூலாக பாடப்படவில்லை, சின்ன விஷயமாக தான் பாடியிருக்காங்க. இவர் தான் தனி தூதாக ஒரு நூலாக பாடுகிறார். பிறகு நிறைய தூது வந்துச்சு, புகையிலை விடு தூது கூட வந்திருக்குங்க. புகையிலையே ஒருத்தர் தூது அனுப்புகிறார். என்னங்கய்யா இது வந்து வரி தான், 258 வரி இதில்.
258 வரி. இதுவும் நம்மளுடைய 4வது ஆண்டு மாணவர் சென்னை மாணவர்களுக்கு இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது நெஞ்சு விடுத்துவது பாடம் போயிட்டுருக்கு, ஒரு 4-5 வகுப்பு நடத்தியாச்சு. ஃபஸ்ட் இயர்லேருந்தே, ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு உண்மை விளக்கமும் திருவட் பயணம் வந்துடும் பாடம். செகண்ட் இயரில் உங்களுக்கு என்னென்ன வரும், கலிட்டுப்படியார், சிவபிரகாசம், இதெல்லாம் செகண்ட் இயரில் படிப்பீங்க. தேர்ட் இயர் வரும்போது சிவஞான போதும் சிவஞான சித்தியார் படிப்பீங்க. ஃபைனல் இயரில் போற்றி பகருடை இதெல்லாம் படிப்பீங்க. அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி வர்றதே ப்ராக்டிக்கல் தான் இங்கே. அதனால் இங்கே வர்றதே ப்ராக்டிக்கல் தான், அதுக்கு மேலே ஒரு ப்ராக்டிக்கல் இல்லையா? அதெல்லாம் செய்யலாம், நானே உங்களுக்கு அசைன்மெண்ட்லாம் தரேன், கவலைப்படாதீங்க. சில ஒர்க்ஸ்லாம் செஞ்சால் தானே நமக்கு தேவைப்படும். அதனால் இது நஞ்சு விட தூதலை ஏற்கனவே சொன்னேன். திருவருட்பயன் பேசும்பொழுது இப்படி உமாயசாச்சாரியாருக்கு திருக்குறள்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகம்னு. நம்ம திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் சொல்லும் இல்லையா, என்னென்ன திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் என்னென்ன? தெய்வப்புலவர், வெரி குட். சென்னாபோதர், மாதானுபங்கி, தெய்வப்புலவர், பொய்யா புலவர், இப்படிலாம் சொல்லுகிறோம் இல்லையா. இதெல்லாம் பல்வேறு நூல்களில் அவருக்கு பல்வேறு இலக்கிய ஆசிரியர்கள் வச்ச பேர். தெய்வப்புலவர்னு சொன்னீங்களே, தெய்வப்புலவர்ங்கிற அந்த பேரை உமாயசாச்சாரியார் இந்த நூலில் தான் வைக்கிறார். இந்த நெஞ்சுவிடு தூதுங்கிறதுல தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார், நீ வந்து திருக்குறளை படிக்காமலே வாழ்ந்த அப்படின்னு தன்னுடைய இந்த நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் எனும் நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் நீ வாழ்ந்த என்று தன்னுடைய அந்த நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். தலைப்பட்ட துறவு என்கின்ற அதிகாரத்தில் உள்ள ஒரு குறளை அப்படியே முழுமையாக எடுத்து ஆட்சி பண்ணுறார் இந்த நூலில் அவர். தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்ற நிலைத்தமிழின் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன மெய் வைத்த சொல்லை விரும்பாமல். அந்த தெய்வ புலவர் அப்படின்னு திருவள்ளுவருக்கு பேர் வச்ச நூல் எது? நம்முடைய இந்த நெஞ்சப்படுத்துவது. புரிஞ்சு அந்தளவுக்கு திருவள்ளுவர் அவர் போட்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான நூல் இது. இந்த நூலுக்கு பூவை கல்யாண சுந்தர முதலியார் என்கிறவருடைய உரை ரொம்ப சிறப்புக்குரிய உரையாக போற்றப்படுகிறது. பூவை கல்யாண சுந்தர முதலியாருங்கிறவருடைய உரை. அடுத்து உண்மை நெறி விளக்கம். இதில் மொத்தம் 6 விருத்தம் தான் இருக்குது. உண்மை நெறி விளக்கத்தில் 6 விருத்தம் இருக்குது. இது தசகாரியம் என்கின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறது. தசகாரியம்னா என்னென்ன? 6 விருத்தம். இந்த நூல் தசகாரியம்ங்கிற விஷயத்தை பேசுது. தசகாரியம்னு என்னென்ன? உடைய பதி, பசு, பாசம் மூணு பொருள் சொல்கிறோம் இல்லையா, இந்த மூணு பொருளுக்குமே ரூபம், சுத்தி, தரிசனம்னு விஷயம் உண்டு. இது இப்போ தோன்றக்கூடிய தன்மை என்ன, இது சுத்தியானா எப்படி இருக்கும், உண்மை தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மூணு பொருளுக்கும் தனித்தனியாக சொல்லுவாங்க. 3, 9+5 சேர்க்கும்போது 10 விஷயம் பேசப்படும். அதான் தசகாரியம்னு சொல்லுவாங்க. நடத்தும்போது உங்களுக்கு சொல்லித்தனே, இப்போ அவ்வளோ தூரம் நீங்கள் போக வேணாம், தசகாரிய விஷயம் பேசும். அவ்வளோதான், ஆக வச்சுங்க. பதிபசு பாச தசகாரியம் பேசுகிறது இந்த உண்மை நெறி விளக்கம் என்கிற நூல். அது சங்கற்ப நிராகரணம். எத்தனாவது நூல் இது? 14வது நூல். இவருடைய பாடினதில் 8வது நூல் இது. சங்கற்ப நிராகரணம் என்கின்ற இந்த நூல், சங்கற்ப நிராகரணம். சங்கற்பம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். சங்கற்பம்னா கொள்கை, முடிவு. சங்கல்பம் பண்ணிக்கிறதுங்கிறாங்களே, கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஏதாவது அர்ச்சனை கொடுத்துருந்தீங்க, யாகாசம் ஏதாவது ஹோமம் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கையை அப்படி குருக்கள் வச்சுக்கிட்டு சொடையில் வச்சுட்டு மமோபாத்த ஜமத்த துரித அப்படிலாம் சொல்லுகிறார்கள் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க? சங்கல்பம் நினைக்கிறதுங்கிறாங்க. அப்படின்னா முடிவு எடுத்துக்கிறது. என்னது? சிவ பூஜை பண்ண போகிறேன், விக்னேஸ்வர பூஜா கரிஷ்யாமின்னு சொல்லுகிறார்களே, விநாயக பூஜை பண்ண போகிறேன், சிவ பூஜை பண்ண போகிறேன், இது மாதிரி முடிவு படுத்து போகிறது. அது மாதிரி பரசமயத்தார்கள் தன்னுடைய கொள்கையை முடிவு பண்ணி வச்சுருப்பான். இதுதான் அந்த சங்கற்பத்தை நிராகரிக்கிறார் இவர். எப்படி அவர் பரபக்கம் பண்ணார்ல யார்? அருணந்தி, வெரி குட், அருணந்தி பெருமானார். அதுபோல் இங்கே இவர் பரபக்கம் பாடுகிறார். அவர் விட்டா விடாது பாடாத விட்ட பகுதிகளை அவர் முழுக்க முழுக்க புறச்சமயம் மட்டும்தான் பாடினார். நம்முடைய உமாவிசுவாச்சாரியார் அகச்சமயத்தில் உள்ள
புறக்கொள்கையில் பேசுகிறார். அதாவது ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு சிவருமானை கும்பிட்டு கொண்டு இருந்தாலும் கூட நம்முடைய சைவ சித்தாந்த சுத்தாத்வைத சைவ சித்தாந்த முத்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் விளக்கம் சொல்லி அவர் நிராகரிக்கிறார். இவங்க எல்லாருமே ஆகமத்தை கொண்டு சிவருமானை கும்பிட்றவங்க தான், இவர் நிராகரிக்கிறவங்க பூரா. அதனால் இந்த சங்கற்ப நிராகரணம் என்பது இதில் மொத்தம் யார் யாரை சங்கரிக்க எத்தனை பேரை சங்கரிக்கிறார்கள்னாக்க நிராகரிக்கிறாருன்னா மாயாவாதி, மாயாவாத சங்கற்பம். இந்த மாயாவாதம் அங்கேயும் நிராகரிக்கப்படுகிறது, அருண்சிவாச்சாரியார்கிட்ட பரபக்கத்தை நிராகரிக்கப்படுகிறது. ஆனாலும் இங்கேயே திரும்பி நிராகரிக்கிறாருன்னா அடுத்தது வர்றார் ஐக்கியவாத சைவம்னு. அவருடைய கொள்கையும் மாயாவாதிய கொள்கையும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் அது எடுத்து நிராகரணம் பண்ணுங்கிறார். இந்த கற்ப நிராகரணம் முழுக்க நம்ம பேசியிருக்கோம் நான்காம் ஆண்டுக்கு. நான்காம் ஆண்டில் எல்லா நாளும் அவங்க படிச்சுட்டாங்க, எல்லாமே நம்ம நடத்தியிருக்கிறோம். அதனால தான் சொல்லுகிறோம், கேட்டு பாருங்கள், ஓய்வு இருக்கும்போது கேளுங்க. நிச்சயமாக நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் நாலு ஆண்டு கழிச்சு தான் நான் படிக்க போகிறேன்னு ஏன் உட்காந்துருக்கணும். எங்கள் நாலாம் ஆண்டு தான் இருக்குது, நாங்கள் படிப்போமோ இல்லையோ, அப்போ நான் இருப்பனோ இன்றைக்கி இருப்பி யாருக்கு தெரியப்போ தெரியாது. அதனால் அதனால் கிடைக்கும்போது இப்போதே பயன்படுத்திக்கொள்ளுங்க. அந்த ஐக்கியவாத சைவம், அடுத்து பாடானவாத சைவம். பாடானவாத சைவம், இந்த ஐக்கியவாதி சைவம் என்ன சொல்லுகிறார், உலகத்தில் எல்லாமே சிவருமான் தான், சிவருமானே போய் ஐக்கியமாகிடுறது உயிர்கள், அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையுடையவங்க மாயாவதி போல் இவங்களும் சொல்கிறார்கள். பாடானம்னா கல்லுன்னு அர்த்தம், அனாதி கேவல நிலையில் உயிரெல்லாம் கல் போல் இருக்கும், முத்தியிலையும் கல் போல் இருக்கும், எந்த இன்பத்தையும் அனுபவிக்காது, முத்தியிலையும் கல் போல் இருக்குன்னு சொல்கிறான். பாஷாணம்னா கல், அதனால் பாஷாணவாதின்னு அவனுக்கு பேர். அடுத்து பேதவாதம், பேதவாத சைவர். இவங்கெல்லாம் சைவர்கள் தான், ஐக்கியவாத செய்வர், பாடானவாத செய்வர், பேதவாத செய்வர். இவங்களாம் சிவருமான கும்பிட்றவங்க தான், ஆனால் முத்தியில் வேறுபட்டு நிற்கிறவங்க, சுத்தாத்வைத முத்தி ஏற்றுக்காத அவங்க. அவங்க சிவசமவாதம் சொல்லிட்டேனா, சிவசமவாத செய்வர். சிவசங்கராந்தவாத சைவர், சிவசங்கராந்தவாத சைவர். சங்கராந்தம் கலந்துருச்சுன்னு அர்த்தம். ஈஸ்வர அவிகாரவாத சைவர், ஈஸ்வர அவிகாரவாத சைவர். சிவருமானை நோக்கி நாம் தான் போகணும், சிவருமான் வரமாட்டார் நம்மளை நோக்கி அப்படின்னு தான் கொள்கை உடையவங்க. தாகம் உள்ளவன் தண்ணியை நோக்கி செல்ல வேண்டும், வாத சைவர். நிழல் வேண்டியவன் மரத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுபோல் உனக்கு கருணை வேணும், முத்தி வேணும்னா நீ தான் சிவருமானை நோக்கி போக வேண்டும், சிவருமான் ஒன்றும் உனக்காக பண்ண மாட்டார் அப்படிங்கிற கொள்கை உடையவங்க அவங்க. அடுத்தது நிமித்த காரண பரிணாமவாத சைவர், நிமித்த காரண பரிணாமவாத சைவர். இவர்களுக்கு இன்னொரு பேர் சிவாத்துவித சைவர்னு பேர். நிமித்த காரண பரிணாமவாத சைவர், அது உலகத்துக்கு முதற் காரணம் மாயை இல்லை, சிவருமானே தான் முதற் காரணம்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க. அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், இப்போ சொன்னால் புரியாது, நான் அந்த பாடலாம் உங்களுக்கு சொல்லவே இல்லை இன்னும். அதனால் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சிவாத்துவித சைவர், உங்களுக்கு இன்னொரு பேர் சிவாத்துவித சைவர். நிமித்த காரண பரிணாமவாத சைவருக்கு இன்னொரு பேர் சிவாத்துவித சைவர், சிவாத்துவித சைவர், சிவ அத்துவித சைவர். அடுத்தது சைவவாதி, சைவவாதி அப்படின்னு சைவவாதினா அவங்க கிட்டத்தட்ட நம்மளை போலவே இருப்பாங்க, சுத்தாத்துவித சைவ சித்தாந்தி போலவே இருப்பான், கொஞ்சம் மாற்றம். இத்தனை பேரையும் அவர் நிராகரணம் செய்கிறார் அந்த நூலில். இந்த நூல் எங்கே அப்படி கற்றுக்கிட்டார், எப்படி பண்ணுகிறாருன்னா அவர் ஒரு தோற்றுவாய் செய்து கொள்கிறார். இந்த நூலில் உள்ள ஒரு குறிப்பை வைத்து கொண்டதாக உமாபதி சிவாச்சாரியோட காலம் என்ன என்பதை கணிக்கிறார்கள். விளக்கம் பொறுத்துங்களா, அவர் சொல்கிறார், ஏழஞ்சு இருநூறு எடுத்து ஆயிரம் வாழ்நர் சகனம் அருவானிற்ப பொற்பொது மலிந்த அற்புதனானி ஆறாம் விழவில் பொற்றேராலய தேரா என்பர் நிறையில் இருப்ப என்று சொல்கிறார். அதாவது சாலிவாகன சகாப்தம் என்று சொல்கிறோம், தெரியும் இல்லையா சாலிவாகன சகாப்தம்னா, விக்ரமாதித்தன் என்கிற ராஜாவை சாலிவாகனன் என்கிற ராஜா ஜெயிச்சதை ஒரு ஆண்டாக கணக்கு பண்ணிக்கொண்டு அதிலேருந்து அவனுடைய புது நீயரை அவன் கால்குலேட் பண்ணுறான், அதை நம்ம சக வருஷம்னு சொல்லுவோம். அப்படி சாலிவாகன சகாப்தத்தில் ஏழஞ்சு இருநூறுன்னார், ஏழஞ்சு முப்பத்தஞ்சு, ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது சாலிவாகன சகாப்த வருஷத்தில் இவர் உமா சிவாச்சாரியார். அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணுன்னு சொல்கிறார்கள்.
அதானே கணக்கு போட்டு வச்சுருந்தேன். அங்கே 1313 1113 சந்திங், அது என்னென்னு கணக்கு போனீங்க. சாகலி வாகன சகாப்தம் இன்றைக்கி எத்தனை வருஷமோ அதுலேருந்து நம்ம 2024 என்னங்கிறத நம்ம கூட்டணும். கூட்டிக்க முடிச்சா அந்த கணக்கு வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் நெஞ்சு விட்டு தூதுனீங்க நம்மளுடைய சங்கர்பதாகன வகுப்பு கேட்டிங்கன்னா அதில் விரிவாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பேசியிருக்கோம், எந்த வருஷங்கிறத கல்குலேட் பண்ணி பேசியிருக்கோம். அந்த ஆண்டில் சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன திருவிழா நடக்குது, வந்துடும் அவ்வளோதான். இந்த நீங்கள் இந்த 1235 கழிச்சிங்கன்னா அவர் எந்த ஆண்டுகள் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த வருஷத்தில் ஆணி திருமஞ்சன சிதம்பரத்தில் 2 திருவிழா வருஷத்துக்கு, ஆணி மாதத்தில் 1 திருவிழா, மார்கழி மாதத்தில் 1 திருவிழா. மார்கழி திருவாதிரை ஆணி உத்தரம்னு 2 நடக்கும். அப்படி ஆணி மாதத்தில் அந்த 1235 சாலிவாகன சகாப்த வருஷத்தில் சிதம்பரத்தில் ஆணி திருவிழா நடந்திருக்கு. அதில் 6 திருநாள், அதாவது 5 திருநாளுக்கு மறுநாள் 6 திருநாள் அன்னைக்கு தேர் மண்டபத்தில் 8 பேர் நிறையில் புறச்சமயத்தார் அமர்ந்திருந்தார்கள். அந்த அறையில் வெண்ணையம்பதிதிகள் மைகண்டவன் அருள் உன்னிலை உடையோன் ஒருவன் உரைத்த தவப்பிரகாச தன்மையில் விரித்த சிவப்பிரகாச செழுந்தமிழ் உண்மையை அருளுடன் ஆய்ந்து கொள்ள திருவருள் உணர்த்து வினவிடும் அன்றே அப்படின்னு சொல்கிறார். அந்த 8 பேர் யார் யாருன்னா, ஐக்கியவாதி முதல் நிமித்தக்காரன சைவவர் வரைக்கும், ஐக்கியவாதன், பாடானவாதம், பேதவாதம், சிவசமவாதம், சங்கராந்தவாதம், ஈஸ்வர அவிகாரவாதம், நிமித்த காரணம் வரைக்கும் உள்ள அந்த சைவர்கள் 8 பேர் நமக்கு நிறையில் இருக்கிறான். 7 பேர் இருக்கான். அந்த 7 பேர் தாண்டி தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தர் 8வது ஆளாக உட்காந்துருக்கார். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கொள்கையை சொல்லி 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 அவன் மற்றவன் மறுக்க, அடுத்தது மற்றவன் மறுக்க, அதுக்கு அடுத்தது மற்றவன் மறுக்க, கடைசியில் 8 பேருடைய கொள்கையும் மறைஞான சம்பந்தர் மறுத்தார். அந்த விஷயத்தை இவர் காதலை வாங்கி அதை என்னவோ போடுறாரு, இந்த நூலாக அவர் அருளி செய்திருக்கிறார் என்பதை அந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கிறார். 7500 எடுத்த 1000 வாழின சகனம் மறுவானிருப்பு பொற்போது மலிந்த அற்புதன் ஆணீனர். பொற்போதுங்கிறது சிதம்பரம் நடராஜா கோயில். அற்புதன் அங்கே உள்ள ஆடக்கூடிய சுவாமி, அற்புதன் ஆணி 6 விழவுங்கிறார். அப்போ அந்த வருஷத்தில் கூட நமக்கு திருவிழா நடந்துட்டு இருக்காங்க, இருக்க முடியுதுங்களா? அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் இப்பயும் திருவிழா நடந்து கொண்டு தான் இருக்குது இல்லையா? அப்பேற்பட்ட பாரம்பரியோட சிதம்பரம். அதனால் அது இந்தாங்கய்யா. ஆமாம். அதனால் இவ்வளோத்தான் உங்களுக்கு நீங்கள் இந்த 14 சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அறிமுக செய்திகள். நம்ம இதோட வகுப்பை நிறைவு பண்ணிப்போம், சரிதானே? இதுக்கு மேலே பேசக்கூட ஓவர் டோஸ் ஆகிடும், 4.5 போகுது. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த தர்மயாதின பண்டார சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆணவ மலம்னா என்ன, கண்ம மலம்னா என்ன, பதினா என்ன, பசுனா என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் உண்மை விளக்கத்துக்கு போகலாம். இதுதான் நம்ம வகுப்பில் தெரிந்து கொள்ள வேண்டியது.